சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து டிபட் பண்ணலாம். வர்தா ஜங்ஷன்லேருந்து டிபட் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் வர்தா ஜங்ஷன் வரைக்கும் நம்ம நாக்பூர்லேருந்து வர்தா ஜங்ஷன் வரைக்கும் அரைவ் ஆகிடணும். ஸோ இன்னொரு ட்ரெயின் பக்கத்துலேயே வந்துட்டுருக்கு. இது ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ். ஸோ நமக்கு சிக்னல் ஃபுல்லாகவே கிளியர் தான் இருக்குது. ஸோ ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ்க்கு சிக்னல் ஃபுல்லாக கிளியர் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ்க்கு சிக்னல் ஃபுல்லாக கிளியர் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இருந்தாலும் ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் முன்னால் பிறகு. ஸோ இருந்தாலும் ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸுக்கு சிக்னல் வந்து கிளியர் ஆகலை. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஜங்ஷன் வந்து புல்கானா ஜங்ஷன். இங்கேருந்து 14 கிலோமீட்டர். ஸோ நம்மளோடதுமே வந்து வித்ரோபவ் எக்ஸ்பிரஸ் தான். இருந்தாலும் நமக்கு சிக்னல் கிளியர் ஆகியிருக்கு. ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் சிக்னல் கிளியர் ஆகலை. ஸோ ஆக்சுவலாக ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ்க்கு வந்து வர்தா ஜங்ஷன் வந்து நான் ஸ்டாப் ஸ்டாப் ஜங்ஷன் தான். ஸோ நம்மளோட அப்கமிங் இப்போதைக்கு ஸ்பீட் லிமிட் 50, அப்கமிங் ஸ்பீட் லிமிட் வந்து 110. ஸோ நம்ம கிராஸ் ஆன பிறகு தான் ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ்க்கு வந்து சிக்னல் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ டாடா பை பாய் ஃபார் ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ். ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் வந்து பேக் 7 இன்ஜின் வித் ICF கோச்சஸ் தான். ஸோ லெஃப்ட் சைடில் வர ஒரு ஃப்ரைட் ட்ரெயின் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்மளோட ட்ரெயினுக்கு தான் சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜங்ஷன் வரைக்கும் நமக்கு எதுக்கும் ஸ்டாப் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. மேபி கிராசிங் ஏதாவது கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எது கிராசிங் எதுவும் இருக்கான்னு. ஆனால் இப்போதைக்கு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு நம்ம சிக்னல் ஃபுல்லாகவே கிளியர் தான். ஸோ நம்மளோட ஸ்பீட் லிமிட் இன்னுமே 50 கிலோமீட்டர்ஸ் பர் அவர் தான் இருக்குது. நம்மளோட ஸ்பீட் ரைட் நோ 40 கிலோமீட்டர்ஸ் பர் அவர். ஸோ நம்மளோட ஸ்பீட் லிமிட் வந்து 110 அப்கிரேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு ஆப்போசிட் ட்ராக் ஃபுல்லாகவே ரெட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு எதுவும் ட்ரெயின் எதுவும் கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ த்ரோ லோட் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணியாச்சு. இது 85% ஓப்பனில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இன்னும் 5 மினிட்ஸில் ஃபுல் ஸ்பீட் அப்கிரேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சிக்னல் வந்து 4 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் சிக்னல் ஃபுல்லாகவே கிளியர் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ புல்கான் ஜங் திரும்பி கரெக்டாக 11 கிலோமீட்டர் தான். 11.3 கிலோமீட்டர். ஸோ இன்னுமே என் சிக்னல் கிளியர் ஆகலை. மேபி அந்த ட்ரெயினுக்கான கிராசிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த லாஸ்ட் டைம் எல்லாமே சிக்னல் போஸ்ட் பக்கத்தில் போன பிறகு தான் நமக்கு சிக்னல் ஃபுல்லாகவே கிளியர் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரியே தான் சிக்னல் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. இப்போதைக்கு 4 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம 110 கிலோமீட்டர்ஸே மெயின்டைன் பண்ணலாம்.
ஸோ அப்கமிங் ஸ்பீட் லிமிட் வந்து 64 இருக்குது, பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து அந்த ஸ்பீட் லிமிட் இன்க்ரீஸ் ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ஆப்போசிட் ட்ராக் இன்னுமே வந்து ரெட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு எதுவும் ட்ரெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்மளோட டெலகிராம் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாரும் டெலகிராம் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கணும் அந்த குரூப்பில். நம்ம குரூப்பில் வந்து ரெகுலராக வந்து என்னென்ன வீடியோஸ் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோமோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த குரூப்பை. ஸோ இன்னொரு ஜங்ஷன் நமக்கு முன்னாலே இருக்குது, என்ன கேட்டிங் செக் பண்ணலாம். ஸோ துகேங்கான் ஜங்ஷன், ஸோ துகேங்கான் ஜங்ஷனில் 110 கிலோமீட்டர்ஸ் அபோவில் நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட ஸ்பீட் லிமிட் 110 தான். ஸோ அதனால் ஸ்பீட் லிமிட் லைட்டாக குறைச்சிக்கலாம்னு சொல்லட்டேன். ஸோ இது நம்மளோட ஸ்லீப்பர் கோச், ஏசி ஸ்லீப்பர், தேர்ட் ஏசி. ஸோ இங்கேருந்து கரெக்டாக 6 கிலோமீட்டர் தான் புல்கோன் ஜங்ஷன். ஸோ எக்ஸ்பெக்டட் அரைவிங் டைம் வந்து 6:17, பட் ஆனால் நம்ம அதுக்கு முன்னாலே ரீச் ஆகிடலாம். ஸோ மேபி ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம பின்னாலே வந்துட்டுருக்கோம் நினைக்கிறேன். மேபி அடுத்த ஜங்ஷன் நம்ம ஸ்டாப் பண்ணும்போது அது மெம்பி போகும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணலாம், நம்மது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான். ஸோ அதனால் வந்து அது கண்டிப்பாக ஓட்டாக்கணும்னு நினைக்கலாம். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இது வந்து ஸ்லீப்பர் கோச்சஸ். ஸோ 3 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் அப்கமிங் ஸ்பீட் மீட் வந்து 19 குறையுது. ஸோ பார்க்கலாம் இதாகுன்னு. இது வந்து செகண்ட் கிளாஸ் கோச்சஸ், இது மொத்தம் 2 செகண்ட் கிளாஸ் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயினில். இப்போ இன்னொரு ஜங்ஷன் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம், கோத்தோ ஜங்ஷன். கோத்தோ ஜங்ஷனில் மெயின் ட்ராக்ல தான் நம்ம கோத்தோ ஜங்ஷன் ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட சேனலில் மேக்ஸிமம் 1 or 2 டேஸ்க்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறாங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ ட்ரெயின் கேம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கேம்ஸ் அப்கமிங்ஸ் வீடியோஸில் வரும். ஸோ அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இன்னுமே ஆப்போசிட் ட்ராக் சிக்னல் வந்து ரெட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம புல்கோன் ஜங்ஷன் ரீச் பண்ணுற வரைக்கும் எதுவும் கிராசிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆப்போசிட் ட்ராக்கில். கிட்டத்தட்ட 105 கிலோமீட்டர்ஸ் பர் அவர். ஸோ நம்ம அப்கமிங் ஸ்பீட் லிமிட் வந்து 19 டிகிரிஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பிரேக் அப்ளை பண்ணிடலாம்.
ஸோ கரெக்டாக கீழ்கான் ஜங்ஷன் இங்கேருந்து கரெக்டாக 1.1 kilometers தான். ஸோ லெஃப்ட் சைட்லேயுமே ஒரு ட்ராக் வருது, பட் ஆனால் அது வந்து நான் எலக்ட்ரிஃபைட் ரூட்டாக இருக்குது. ஸோ புல்கோனா ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 நம்ம ட்ரெயின் அரைவ் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாலேயே ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ஃப்ரைட் ட்ரெயின் வந்து சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புல்கோனா ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 நம்ம ட்ரெயின் அரைவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெயின் கேம் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நிறைய பேர் லிங்கில் கமாண்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி நான் மேக் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் வீடியோ பப்ளிஷும் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் வந்து வீடியோஸ் யாரும் பார்க்கலன்னா மறக்காமல் அதை பார்த்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ கேமுக்கான எல்லா ஃபைல்ஸ் எல்லாமே நான் அந்த லிங்க் அந்த வீடியோவோட லிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி இந்த கேம் டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணணும் சொல்லி இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணப்படும். அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக அது ரிப்ளை கொடுக்கப்படும். ஸோ ஃபைனலி நம்ம புல்கோன் ஜங்ஷனை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு வேறு சிக்னல் கிளியரன்ஸ் எதுவும் கொடுக்கல, ஆப்போசிட் ட்ராக்லையும் சரி மெயின் ட்ராக்லையும் சரி. ஸோ நம்மளோட பேசஞ்சர் போர்டிங் வந்து இன்னும் 4 minutes கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 4 minutes அப்புறம் அங்கேருந்து நம்ம டிபேட் பண்ணலாம் ட்ரெயினை. ஸோ நம்மளோட பேசஞ்சர் போர்டிங் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாலே மெயினில் வந்து ட்ராக் சிக்னல் வந்து க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் வந்து கிராசிங் இங்கே தான் போல் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம இங்கே தான் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் வந்து ஹை ப்ரையாரிட்டி எக்ஸ்பிரஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக அது நம்மளை கிராசிங் பண்ண தெரியும். பிளாட்ஃபார்ம் நம்ம புல்கோன் ஜங்ஷன் அரைவ் ஆன பிறகு அந்த ட்ரெயின் வந்து நம்மளை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ இந்த ட்ரெயின் லீடு வித் பேக் 7 இன்ஜின் வித் ஐசிஎஃப் கோச்சஸ். ஐசிஎஃப் ஃபுல்லாகவே ஏசி கோச்சஸ் தான் இருக்கும் ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் பொறுத்தவரை. ஸோ இப்போதைக்கு நம்ம மெயின் லைன் வந்து ஃபுல்லாகவே இது ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனப்பறம் தான் மெயின் லைனோட சிக்னல் கிளியர் ஆகும்.
ஸோ இப்போதைக்கு நம்ம பேசஞ்சர் போர்டிங் வந்து இன்னும் ஒன் மினிட்ஸ் 40 செகண்ட்ல முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். மேக்ஸிமம் ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டப்பறம் தான் நமக்கு சிக்னல் ஃபுல்லாகவே கிளியர் ஆகும். ஸோ பார்க்கலாம். ஸோ நம்மளோட ட்ராக் சிக்னல் வந்து எல்லோவுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம மூவ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் டபுள்யூஎல் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ட்ரெயின் இப்போ மூவ் பண்ணாலும் வந்து எதுவும் ஆகாது. ஸோ ஸோ பேசஞ்சர் போர்டிங் இன்னும் 30 செகண்டில் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம அங்கேருந்து கிளம்பலாம். ஸோ ஆப்போசிட் ட்ராக்ல இப்போதைக்கு எந்தது வரல. ஸோ நம்மளோட பேசஞ்சர் போர்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ நம்ம இங்கேருந்து டிபார்ட் பண்ணலாம். நம்மளோட ட்ராக் சிக்னல் வந்து இங்கே வரைக்கும் நமக்கு எல்லோவில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் ரெட்டில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் மூவ் பண்ணலாம், சிக்னல் ஃபுல்லாக கிளியர் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஸோ ஒரு டபிள்யூடிஎம் 3A இன்ஜின் வந்து வெயிட் பண்ணி ஒரு ஃப்ளைட் ட்ரெயின் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. டபிள்யூடிஎம் 3D இன்ஜின் டூஎல் இன்ஜின் வித் ஆயில் கோச்சஸ். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஜங்ஷன் வந்து தமன்கோன் ஜங்ஷன், கரெக்டாக 11 கிலோமீட்டர் இங்கேருந்து. இது வரைக்கும் சிக்னல் கிளியர் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட சிக்னல் ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்பீட் லிமிட் வந்து 90 கிலோமீட்டர்ஸ் பர் அவர், பட் ஆனால் அப்கமிங் ஸ்பீட் லிமிட் 45, அதுக்கப்புறம் 110 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த 45 வந்து முன்னால் ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருக்கிறதுனால அந்த 125 கிலோமீட்டர்ஸ் பர் அவரில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம அந்த இதை கிராஸ் பண்ண ஒரு சிக்னல் ஃபுல்லாக கிளியர் ஆகும் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம ட்ரெயினை ஸ்பீடப் பண்ணலாம். இப்போதைக்கு 90 கிலோமீட்டர்ஸ் பர் அவர், 45 கிலோமீட்டர்ஸ் இருந்தாலுமே ஸ்பீட் இப்போதைக்கு நம்ம 20 கிலோமீட்டர்ஸ் பர் அவரில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ 45 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்பீட் லிமிட் அப்கிரேட் ஆனால் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ வர்தா ரிவரை நம்ம கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம ஸ்பீட் லிமிட் வந்து 45 இருந்திருக்கு. ஸோ அந்த ரிவரை கிராஸ் பண்ண பிறகு நம்ம ஸ்பீட் லிமிட் வந்து 110 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பீடப் பண்ணலாம் நம்ம ட்ரெயினை.
ஸோ ஆப்போசிட் ட்ராக் சிக்னல் இன்னுமே வந்து ரெட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு எந்த ட்ரெயினும் ஆப்போசிட் ட்ராக்ல வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லி. அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 1 or 2 days அனதர் ஒன் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் அடில் தன் பாய் சைனிங் ஃப்ரம் கிருஷ்ணா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.